ட்ரூகோல் நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம். தமிழக பட்ஜெட் 2021-22க்கானது. இதில் நமது முதல்வரும் நிதியமைச்சரும் காகிதமில்லா பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க சொல்கிறாங்க. பட்ஜெட்டில் நமக்கு காகிதத்தோடு தாக்கல் பண்ணுறாங்களா டிஜிட்டலில் தாக்கல் பண்ணுறாங்களாங்கிறது மக்களுக்கு முக்கியம் இல்லை. மக்கள் எதிர்பார்ப்பு வரி விதித்து அவங்களோட அடிப்படை தேவை பொருள்கள்லாம் வெளியேறிடக்கூடாதுங்கிறதுல எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. மற்ற தொழில் முனைவோரும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால வரியும் அதிகம் விதிக்கப்பட்டால் நிலைமை நாம் எப்படி சமாளிப்பதுங்கிறது தான் அவங்களோட யோசனைகளாக இருந்து வருகிறது. இந்த நேரத்தில் காகிதமில்லா பட்ஜெட் என்பதை விட வரியில்லா பட்ஜெட் என்பதையே மக்கள் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பட்ஜெட்டில் முன்கூட்டியே மணி அடிச்சிருக்காங்க. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி வறி உண்டு அப்படிங்கிறதுக்கு வெள்ளை அறிக்கையே ஒரு சான்றாக இருக்குது. நிச்சயம் வரியை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.